வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இன்னுமொரு வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற தமது பிள்ளைகள், நீங்கள் உண்மையில் இந்த பரீட்சை சம்பந்தமாக எந்த விதமான அச்சமும் நீங்கள் கொள்ள தேவையில்லை. எங்கே நாங்கள் இந்த இறுதி தவணைக்குரிய பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடுமா, அல்லது இந்த பரீட்சைக்கு எங்களால் சரியான முறையில் தயார்படுத்த முடியாமல் போய்விடுமா என்று எந்த விதமான அச்சமும் பிள்ளைகள் நீங்கள் கொள்ள தேவையில்லை. இயலுமானவரை நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய இந்த கல்விசார் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மிகவும் தயார் நிலையில் இருக்கின்றோம். உங்களுடைய பாடத்திட்டங்கள் பூர்த்தியாக்கப்பட்டு தரம் 12 நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் உங்களுக்கு மீட்டல்களும் செய்யப்படும். எனவே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இந்த பரீட்சைக்கு நீங்கள் சிறந்த முறையில் தயாராக முடியுமென்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் முதலில் மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக உங்களால் பரீட்சையில் சாதிக்க முடியும். உங்களுடைய இந்த கல்வியை மிக சரியான முறையில் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும், நிறைவு செய்ய முடியும். எனவே பிள்ளைகள், நாங்கள் இந்த இறுதி தவணை தரம் 13 இறுதி தவணைக்குரிய பாடத்திட்டங்களில் தேர்ச்சி 14 கிரியக்கணக்கீடு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் கடந்த வகுப்பில் தேர்ச்சி 15 எல்லை கிரியம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் இந்த எல்லை கிரியம் என்பது என்ன. எல்லை கிரியத்தில் இந்த மாறும் கிரியம், நிலையான கிரியம், எல்லை கிரியத்தினுடைய அனுகூலங்கள், பிரதிகூலங்கள், கிரிய லாப அளவு பகுப்பாய்வு, இவ்வாறான விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்பிலே கற்றிருந்தோம், கலந்துரையாடி இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாங்கள் இந்த நல்லது பிள்ளைகளே, இந்த எல்லை கிரியத்தினுடைய அடுத்த மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு நாங்கள் இன்று வரப்போகின்றோம். லாபநட்டமற்ற புள்ளி அல்லது சமப்பாட்டு புள்ளி, பிரேக் ஈவன் பாயிண்ட். பிள்ளைகளே, எல்லை கிரியத்தில் கிரய அளவு லாப பகுப்பாய்வில் இன்னொரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கற்க வேண்டியிருக்கிற விடயம் லாபநட்டமற்ற புள்ளி அல்லது சமப்பாட்டு புள்ளி. ஒரு நிறுவனம் செயற்பட்டு கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கு லாபமோ நட்டமோ இல்லாத செயற்பாட்டு அளவினை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில் இப்போ நாளாந்தம் அல்லது அடிக்கடி நாங்கள் வருமான கூட்டை செய்து இந்த நிறுவனம் லாபத்தில் இயங்குகிறதா அல்லது நட்டத்தில் இயங்குகிறதா என்பதை நாங்கள் கணிப்பிட்டு கொண்டிருக்க முடியாது. எனவே ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில், உத்தேசத்தின் அடிப்படையில் செயற்பாட்டு மட்டம் எந்தளவாக இருக்கின்ற பொழுது அங்கே லாபமோ நட்டமோ காணப்பட மாட்டாது என்பதை அந்த நிறுவனத்தினுடைய முகாமை, அந்த செயற்பாட்டு பொறுப்பானவர்கள் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியமானது. எனவே அவ்வாறு அறிந்திருப்பார்களாக இருந்தால் அந்த செயற்பாட்டு மட்டத்திற்கு குறையாத முறையில் தங்களுடைய செயற்பாடுகளை அல்லது விற்பனை அளவுகளை பேணுகின்ற பொழுது அவர்கள் லாபமுழைக்கின்ற ஒரு நல்ல நிலையில் செயற்படுகின்ற அந்த நிலைமையை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் லாபநட்டமற்ற புள்ளி அல்லது சமப்பாட்டு புள்ளி என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு வணிகத்தில் செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது மொத்த வருமானமும் மொத்த செலவினமும் சமமாக காணப்படுகின்ற செயற்பாட்டு மட்டத்தின் அளவு லாபநட்டமற்ற புள்ளி அல்லது சமப்பாட்டு புள்ளி என நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். மீண்டும் குறிப்பிடுகிறேன் பிள்ளைகள், செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற பொழுது எந்த மட்டத்தில் மொத்த வருமானமும்
மொத்த செலவினமும் சமநிலையில் காணப்படுமோ அது லாப நட்டமற்ற புள்ளி அல்லது சமப்பாட்டு புள்ளி என்பது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே வணிக கல்வியில் முகாமைத்துவத்தில் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இங்கே நாங்கள் எங்களுடைய கணக்கீட்டு பாடம் தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக எங்களுக்கு கற்க வேண்டிய விஷயங்கள் என்ன, பரீட்சைக்கு முக்கியம் பெறுகின்ற விஷயங்கள் என்ன என்கிற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. அந்த வகையில் இந்த லாப நட்டமற்ற புள்ளியை அல்லது சமப்பாட்டு புள்ளியை நாங்கள் எவ்வாறு கணிப்பீடு செய்யலாம், இது தொடர்பான சமன்பாடுகளை மிக தெளிவாக நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் இங்கே பாருங்கள், இந்த சமப்பாட்டு புள்ளி இதை நாங்கள் அலகுகளிலும் காண முடியும், பெறுமதியிலும் காண முடியும். எனவே முதலில் நாங்கள் பார்ப்போம் சமப்பாட்டு புள்ளியை அலகுகளில் எவ்வாறு காண முடியும். இதற்கு ஒரு 2-3 சமன்பாடுகளை நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த சமன்பாடுகளுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வதுதான் பிரதானமானது. பிள்ளைகள் இதை நீங்கள் பாடமாக்கி கொள்வதிலும் பார்க்க, ஏன் இவ்வாறு ஒவ்வொரு சமன்பாடுகள் இருக்கின்றது, அல்ல இந்த சமன்பாடுகளுக்கு இடையிலான அந்த தொடர்புகள் விளக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருப்பதன் மூலம் இதை அதிகம் பாடமாக்கி கொள்ள வேண்டிய நிலைமையை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வந்த வகையில் நிலையான கிரியத்தை அலகு பங்களிப்பால் நாங்கள் பிரிக்க வேண்டும். இங்கு நிலையான கிரியம் என்பது மொத்த நிலையான கிரியம் TFC என்பதை குறிக்கின்றது. அலகு பங்களிப்பு என்பது கடந்த வகுப்பில் நாங்கள் அதை பற்றி கதைத்திருந்தோம். அலகு பங்களிப்பை எவ்வாறு புள்ளியில் நாங்கள் கணிக்க முடியும், அலகு விற்பனை விலையிலிருந்து அலகு மாறும் கிரியத்தை கழிக்கின்ற பொழுது அலகு பங்களிப்பு எங்களுக்கு கிடைக்கும். எனவே சமப்பாட்டு புள்ளி அலகை நாங்கள் காண்பதற்கு நிலையான கிரியத்தை அலகு பங்களிப்பால் பிரித்தல் வேண்டும். அல்லது இந்த சமன்பாடை நாங்கள் இன்னொரு விதமாக குறிப்பிடுவதாக இருந்தால், நிலையான கிரியம் அதற்கு கீழே பாருங்கள் பிள்ளைகள், அலகு பங்களிப்புக்கு பதிலாக அந்த அலகு பங்களிப்பை நாங்கள் எவ்வாறு கணிப்பிட முடியும் என்பதை இங்கே நான் காட்டியிருக்கின்றேன். அலகு பங்களிப்பு பதிலாக அலகு விற்பனை விலை சய அலகு மாறும் கிரியம். எனவே இது வெவ்வேறான சமன்பாடல்ல. அலகு பங்களிப்பை நாங்கள் நேரடியாக குறிப்பிட முடியும், அல்லது அலகு பங்களிப்பை நேரடியாக குறிப்பிடுவதற்கு பதிலாக அலகு விற்பனை விலையில் அலகு மாறும் கிரியத்தை கழிப்பதன் மூலம் அந்த கணிப்பீடை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். அல்லது இன்னொரு சமன்பாடை நாங்கள் நோக்குகின்ற பொழுது, அந்த சமப்பாட்டு புள்ளியிலான விற்பனை பெறுமதி எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கருதுவோம். அப்போ சமப்பாட்டு புள்ளி விற்பனைக்குரிய பெறுமதி எங்களுக்கு தரப்பட்டிருக்குமாக இருந்தால், அதனை அலகு விற்பனை விலையால் பிரிப்பதன் மூலம் நாங்கள் சமப்பாட்டு புள்ளி அலகை கணிப்பிட முடியும். எனவே பிள்ளைகளே, பரீட்சையை பொறுத்தவரையில் உங்களுக்கு வினாக்கள் தரப்படுகின்ற பொழுது அந்த வினாக்களில் தரப்படுகின்ற தகவல்களை பாருங்கள். அங்கே தரப்பட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த சமன்பாடுகளில் எந்த சமன்பாடை பயன்படுத்துவது பொருத்தமுடையதாக இருக்குமோ அந்த சமன்பாடை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உசிதமானதாக இருக்கும். எனவே மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் பிள்ளைகள், இங்கு சமன்பாடு என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இப்போ பிள்ளைகளுக்கு வருகின்ற பிரச்சனை, பல பேருக்கு அந்த சமன்பாடுகள் ஞாபகத்துக்கு வருவதில்லை. அதனால்தான் கணக்குகளை செய்வதில் நீங்கள் சிரமப்படுவது உண்டு. நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளலாம். அடிக்கடி மனதில் இந்த விடயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். நிலையான கிரியத்தை அலகு பங்களிப்பால் பிரிக்க முடியும், அல்லது நிலையான கிரியத்தின் கீழ் அலகு விற்பனை விலை சய
அலகு மாறும் கிரியம் அல்லது சமப்பாட்டு விற்பனை பெறுமதியை அலகு விற்பனை விலையால் பிரிப்பதன் மூலம் சமப்பாட்டு புள்ளி அலகை நாங்கள் காண முடியும். அப்போ அந்த சமப்பாட்டு புள்ளி எங்களுக்கு புலப்படுத்துகின்ற விடயம் என்ன? அந்த குறித்த சமப்பாட்டு புள்ளி அலகுகளில் வணிகத்திற்கு இலாபமோ நட்டமோ இல்லை. அதன் இன்னொரு கருத்து, அந்த சமப்பாட்டு புள்ளி அலகுகளுக்கு கீழே செயற்பாட்டு மட்டம் அல்லது விற்பனை அளவு காணப்படுகின்ற பொழுது நிறுவனம் நட்டத்தில் இயங்க வேண்டி வரும். அந்த சமப்பாட்டு புள்ளி அலகுக்கு மேலதிகமாக விற்பனை அளவு அல்லது செயற்பாட்டு மட்ட அளவு இருக்கின்ற பொழுது நிறுவனம் லாபத்தை உழைக்கின்ற நிலைமையில் காணப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்தும் இந்த சமப்பாட்டு புள்ளியினை, லாபநட்டமற்ற புள்ளியினை நாங்கள் பெறுமதியில் அது ரூபாவில் நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும். அப்போ எவ்வாறு அதனை கணிப்பிட்டு கொள்ள முடியும் என்று சொன்னால், மேலே நாங்கள் இங்கே நிலையான கிரியம், மொத்த நிலையான கிரியத்தை எடுக்கிறோம். எனவே பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் சமப்பாட்டு புள்ளியை அலகில் காண்பதாக இருந்தாலும் சரி, பெறுமதியில் காண்பதாக இருந்தாலும் சரி, அந்த சமன்பாட்டின் மேற்பகுதியிலே நீங்கள் எடுக்கின்ற விடயம் மொத்த நிலையான கிரியம். ஞாபகப்படுத்துவது மிகவும் இலகுவானது. சமன்பாட்டின் மேற்பகுதியிலே நாங்கள் மொத்த நிலையான கிரியத்தை எடுக்கின்றோம். இங்கே கீழே எடுக்கின்ற விடயம் பங்களிப்பு விற்பனை விகிதம் என்பதாக இருக்கும். சமப்பாட்டு புள்ளியை பெறுமதியில் காண்பதற்கு மொத்த நிலையான கிரியத்தை பங்களிப்பு விற்பனை விகிதம் அல்லது இலாப அளவு விகிதத்தால் பிரிப்பதன் மூலம் நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும். ஏற்கனவே நாங்கள் கடந்த வகுப்பில் பங்களிப்பு விற்பனை விகிதம் அல்லது இலாப அளவு விகிதம் எவ்வாறு கணிக்க முடியும் என்று நாங்கள் கற்றிருந்தோம் பிள்ளைகள். ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள், இங்கே நீங்களே குறிப்பிட்டு கொள்ளுங்கள், பார்ப்போம். பங்களிப்பு விற்பனை விகிதம் என்பது பங்களிப்பின் கீழ் விற்பனை தர 100, அது அலகு பங்களிப்பின் கீழ் அலகு விற்பனை விலை தர 100 இருக்கலாம், அல்லது மொத்த பங்களிப்பின் கீழ் மொத்த விற்பனை தர 100 இருக்கலாம். எனவே நிலையான கிரியத்தை நீங்கள் பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் பிரிப்பதன் மூலம் சமப்பாட்டு புள்ளியினுடைய பெறுமதியை நேரடியாக கணிப்பிட்டு கொள்ள முடியும். அல்லது எங்களுக்கு சமப்பாட்டு புள்ளி அலகுகள் தரப்பட்டிருக்குமாக இருந்தால், அல்லது இதற்கு முன்னராக கேட்கப்படுகிற வினாட்களில் சமப்பாட்டு புள்ளி அலகுகளை நாங்கள் கணித்திருப்போமாக இருந்தால், அதனை அலகு விற்பனை விலையினால் பெருக்குவதன் மூலம் சமப்பாட்டு புள்ளி விற்பனையினுடைய பெறுமதியை நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும். எனவே இரண்டு வழிமுறை இருக்கின்றது. நிலையான கிரியத்தை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் பிரிக்க முடியும், அல்லது சமப்பாட்டு புள்ளி அலகுகள் எங்களுக்கு தரப்படுமாக இருந்தால் அதை அலகு விற்பனை விலையினால் பெருக்குவதன் மூலம் நாங்கள் சமப்பாட்டு புள்ளியினுடைய விற்பனை பெறுமதியை கணிப்பிட்டு கொள்ள முடியும். எனவே பிள்ளைகள், பரீட்சையில் நீங்கள் வினாவை அணுகுகின்ற பொழுது சமப்பாட்டு புள்ளி அலகுகளில் கேட்கப்படுகின்றதா அல்லது சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில் கேட்கப்படுகிறதா என்பதை மிக கவனமாக நீங்கள் அவதானித்து பொருத்தமான விடையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பொருத்தமான சமன்பாட்டை பயன்படுத்துவதன் மூலம் நல்லது பிள்ளைகளே. தொடர்ந்து நாங்கள் இங்கே ஒரு உதாரண விளக்கம் ஒன்றை பார்த்து கொள்வோம். தயவு செய்து பிள்ளைகள், உங்களால் முடியுமாக இருந்தால் நீங்கள் இந்த தரவுகளை குறிப்பெடுத்து கொள்வீர்களாக இருந்தால், இதற்குரிய நான் விடையை விளங்கப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு அவற்றை விளங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் மிக முக்கியமாக இந்த கணக்கீட்டு பாட
வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது தயார் நிலையில் பேனா உங்களுடைய குறிப்பு புத்தகத்தை நீங்கள் வைத்திருக்கொள்ள வேண்டும். எனவே அதன் மூலம் நீங்கள் இந்த பாடப்பகுதியை விளங்கிக் கொள்வது உங்களுக்கு இலகுவாக இருக்கும், தேவையான குறிப்புகளை குறித்து கொள்வதன் மூலம். எனவே உதாரணம், உற்பத்தி தாபனம் ஒன்றில் திரட்டிய தகவல்கள், இவையெல்லாம் உத்தேச தகவல்கள், பாதிட்டு தகவல்கள் அல்லது மதிப்பீட்டு தகவல்கள். பொதுவாகவே நாங்கள் இந்த முகாமை கணக்கீட்டில் அல்லது கிரிய கணக்கீட்டில் பயன்படுத்துவது உண்மை தகவல்கள் அல்ல, அவை உத்தேச தகவல்கள் அல்லது பாதிட்டு தகவல்கள். எனவே பிள்ளைகளே, விற்பனை விலை ₹150 அலகுக்கு, விற்பனை விலை ₹150 அலகுக்கு, மாறும் செலவுகள் ₹90 அலகுக்கு, நிலையான கிரயம் மொத்த நிலையான கிரயம் ₹600,000. இதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தரவு. இப்பொழுது உங்களிடம் வேண்டப்படுகிற விடயம் அலகு பங்களிப்பு, சமப்பாட்டு புள்ளி அலகுகளில், சமப்பாட்டு புள்ளி ரூபாவில், நான்காவது வினா சமப்பாட்டு புள்ளி 12,000 அலகுகளாக மாற்றமடையுமாயின் புதிய அலகுக்கான பங்களிப்பையும் அலகு விற்பனை விலையையும் கணிப்பிட வேண்டும். எனவே இங்கே 4 வினாக்கள் உங்களிடம் வினாவப்பட்டிருக்கின்றது. அதை தெளிவாக நீங்கள் கிரகித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய விடைகளை நாங்கள் அணுக முடியும். முதலில் பாருங்கள் பிள்ளைகள், அலகு பங்களிப்பு நாங்கள் காண வேண்டி இருக்கின்றது. எனவே இங்கே அலகு பங்களிப்பை கணிப்பதற்கு அலகு விற்பனை விலையில் அலகு மாறும் கிரியத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். அலகு விற்பனை விலை ₹150, அலகு மாறும் கிரியம் ₹90. எனவே அலகுக்கான பங்களிப்பு ₹60 என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். இதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்க மாட்டாது. சமப்பாட்டு புள்ளி அலகுகளில் நாங்கள் கணிக்கின்ற பொழுது, இதில் உங்களுடைய வினாப்பத்திரம் 2 நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது இவ்வாறு சமன்பாடுகளை பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்ற பொழுது, அந்த சமன்பாட்டை எழுதி அதற்குரிய பிரதியீடுகளை செய்து இறுதி விடையை நீங்கள் காட்டுவது, முழு புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே நிலையான கிரயத்தை அலகு பங்களிப்பால் நாங்கள் பிரிக்க வேண்டும். நிலையான கிரயம் ₹600,000 எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அலகு பங்களிப்பு ₹60 என நாங்கள் இப்போ கணிப்பிட்டிருக்கிறோம். எனவே ₹600,000 நாங்கள் அலகு பங்களிப்பு 60 பிரிக்கின்ற பொழுது சமப்பாட்டு புள்ளி 10,000 அலகுகள் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எனவே பிள்ளைகள், இங்கே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த குறித்த செயற்பாட்டு மட்டம் 10,000 அலகுகளாக இருக்கின்ற பொழுது இலாபமோ நட்டமோ நிறுவனத்திற்கு இல்லை என்பது இதனுடைய அர்த்தம். எனவே இந்த சமப்பாட்டு புள்ளியை நாங்கள் ரூபாவில் கணிக்கின்ற பொழுது சமப்பாட்டு புள்ளி அலகுகள் தர அலகு விற்பனை விலை, சமப்பாட்டு புள்ளி அலகுகள் தர அலகு விற்பனை விலை என்கிற சமன்பாடை பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு சமப்பாட்டு புள்ளிகள் 10,000 அலகுகள் என்பது தெரியும், அலகுக்குரிய விற்பனை விலை ₹150 என தெரியும். எனவே இங்கே 15,00,000 ரூபா, அலகுகள் அல்ல, 15,00,000 ரூபா என்பது விடையாக எங்களுக்கு கிடைக்கும். எனவே பிள்ளைகள்,
சமப்பாட்டு புள்ளி விற்பனையினுடைய பெறுமதி 15 லட்சம் ரூபாவாக உள்ளபோது இந்த நிறுவனத்திற்கு இலாபம் அல்லது நட்டம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். தொடர்ந்தும் பாருங்கள், அடுத்ததாக நாங்கள் 4வது வினா, இது ஒரு சிறப்பான வினா, இந்த வினாவை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு எடுகோள் ஒன்றை நாங்கள் எடுக்கின்றோம். இப்போ ஏற்கனவே தரப்பட்ட தரவுகளின்படி சமப்பாட்டு புள்ளி 10,000 அலகுகள் என புள்ளியில் நாங்கள் கணிப்பிட்டு கொண்டிருந்தாங்கள். இங்கே ஒரு எடுகோள் எங்களை பரீட்சை நோக்கத்துக்காக தரப்படுகின்றது. சமப்பாட்டு புள்ளி 12,000 அலகுகளாக மாற்றமடையுமாயின், அதிகரிக்குமாயின் புதிய அலகு பங்களிப்பு எவ்வாறாக இருக்கும், புதிய அலகு விற்பனை விலை எவ்வாறாக இருக்கும். அப்போ இதற்குரிய விடையை நாங்கள் பார்க்க முன்னதாக இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை புள்ளிகள் நீங்கள் மிக கவனமாக விளங்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சமப்பாட்டு புள்ளி அலகுகள் குறையுமாக இருந்தால் அது வணிகத்துக்கு சாதகமாக இருக்கும். சமப்பாட்டு புள்ளிகள் குறையுமாக இருந்தால், அந்த அலகுகள் குறையுமாக இருந்தால் குறைந்த செயற்பாட்டு மட்டத்திலேயே லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. ஆனால் இந்த சமப்பாட்டு புள்ளி அலகுகளை விட அது செயற்பாட்டு மட்டம் அதிகமாக இருக்குமா இருந்தால், அல்லது இன்னொரு விதமாக நாங்கள் கூறுவதாக இருந்தால், சமப்பாட்டு புள்ளி அலகுகள் அதிகரிக்குமாக இருந்தால் அங்கே அது வணிகத்திற்கு பாதகமாக இருக்கும். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு குழப்பம் வருகின்ற இடம். சமப்பாட்டு புள்ளி அலகுகள் குறைவடைகின்ற பொழுது குறைந்த செயற்பாட்டு மட்டத்தில் லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சமப்பாட்டு புள்ளி அலகுகள் அதிகரிக்கின்ற பொழுது அங்கே அதிகளவு செயற்பாடுகள், அதிகளவு அலகுகளை விற்பனை செய்கின்ற பொழுதுதான் வணிகம் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே இங்கே சமப்பாட்டு புள்ளியில் அலகுகள் 10,000 அலகுகளில் இருந்து 12,000 அலகுகளாக அதிகரிக்கும் என குறிப்பிடுகின்ற பொழுதே உங்களுக்கு அங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும், இது வணிகத்திற்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு அல்ல என்பதை. எனவே புதிய அலகு பங்களிப்பை நீங்கள் காண்பதற்கு, இங்கே பிள்ளைகள் புதிய அலகு பங்களிப்பை நாங்கள் காண்பதற்கு, இங்கே பாருங்கள் நான் என்ன உத்தியை கையாண்டிருக்கிறேன் என்பதை பாருங்கள். ஏற்கனவே சமப்பாட்டு புள்ளி அலகினுடைய சமன்பாடை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த சமப்பாட்டு புள்ளி அலகுகளுக்குரிய அந்த சமன்பாடைத்தான் இங்கே ஒரு சிறிய எழுவாய் மாற்றம் நாங்கள் செய்திருக்கின்றோம். சமப்பாட்டு புள்ளி அலகென்பதை இங்கே நிலையான கிரியத்துக்கு கீழே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நிலையான கிரியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய புதிய அலகு பங்களிப்பை நாங்கள் அங்கே முன்னுக்கு எடுத்திருக்கிறோம். எனவே சமப்பாட்டு புள்ளி அலகுக்குரிய சமன்பாடைத்தான் இங்கே சிறிய எழுவாய் மாற்றம் செய்திருக்கிறோம். அலகு பங்களிப்பை காண வேண்டிய விடயமாக எடுத்திருக்கிறோம். சமப்பாட்டு புள்ளி அலகுங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே நிலையான கிரியம் 2.6 லட்சம் என்பது உங்களுக்கு தெரியும். தரப்பட்ட விடயம் கீழே இப்போதைய எடுகோள் புதிய சமப்பாட்டு புள்ளி அலகு 12,000 அலகுகள். எனவே புதிய அலகு பங்களிப்பு 50 ரூபா என்பது இங்கே கிடைக்கப்பெறுகின்றது. எனவே புதிய அலகு பங்களிப்பு குறைவடைந்திருப்பதை பிள்ளைகள் நீங்கள் இங்கே அவதானித்து கொள்ள முடியும். பாருங்கள், சமப்பாட்டு புள்ளி அலகுகள் அதிகரிக்கின்ற பொழுது அது பாதக நிலைமையை புலப்படுத்தும் என்று சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே அலகு பங்களிப்பு குறைவடைந்திருப்பதை நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே
புதிய அலகு விற்பனை விலையை நாங்கள் கணிப்பதற்கு எவ்வாறு பிள்ளைகள் புதிய அலகு விற்பனை விலையை நாங்கள் கணிக்கலாம் என்று சொன்னால் பாருங்கள், இங்கே அலகு பங்களிப்பு, அலகு பங்களிப்புடன் அலகு மாறுங்கிரியத்தை கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு புதிய அலகு விற்பனை விலை கிடைக்கப்பெறும். உங்களுக்கு பிள்ளைகள் தெரியும், ஏற்கனவே நாங்கள் அந்த தொடர்பை பார்த்துருந்தோம். விற்பனை விலையில் மாறுங்கிரியத்தை கழித்தால் பங்களிப்பு வரும் என்று நாங்கள் பிள்ளைகள் படிச்சிருந்தாங்கள். இப்போ அதே விடயத்தை மறுவளமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அலகு பங்களிப்புடன் அலகு மாறுங்கிரியத்தை நாங்கள் கூட்டுகின்ற பொழுது உங்களுக்கு இந்த புதிய அலகு விற்பனை விலையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே அலகு பங்களிப்பு புதிய தொகை ரூபாய் 50, அலகு மாறும் கிரியத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அது தரப்பட்டது அதே 90 ரூபா. எனவே புதிய விற்பனை விலை 140 ரூபா. எனவே சமப்பாட்டு புள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது அலகு பங்களிப்பு குறைந்திருக்கின்றது, புதிய விற்பனை விலை குறைந்திருக்கின்றது. எனவே இது வணிகத்திற்கு பாதகமான நிலைமையை புலப்படுத்துகின்றது என்பதை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்தும் பிள்ளைகள், சமப்பாட்டு புள்ளி தொடர்பாக ஆராய்ந்த நாங்கள் இது தொடர்பான இன்னொரு முக்கியமான விடயத்தை இப்போ கலந்துரையாட முடியும். பாதுகாப்பு எல்லை, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. பாதுகாப்பு எல்லை, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, சுருக்கமாக எம்எஸ் என்று நாங்கள் சொல்லலாம். இதை பாதுகாப்பு எல்லை என்றது என்ன, இதை நாங்கள் 2-3 விதமாக விளங்கப்படுத்த முடியும், ஒவ்வொரு விதமாக விளங்கப்படுத்த முடியும். சமப்பாட்டு புள்ளி அலகுகளுக்கு மேலதிகமாக இடம்பெறுகிற விற்பனை அளவு பாதுகாப்பு இல்லை என நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகுகளுக்கு மேலதிகமாக இடம்பெறக்கூடிய விற்பனையின் அளவு, விற்பனை அலகுகள் பாதுகாப்பு இல்லை என நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். அல்லது இன்னொரு விதமாக நாங்கள் கூறுவோமாக இருந்தால், ஒரு வணிகம் லாபமுழைக்கின்ற அந்த செயற்பாட்டு மட்டங்கள் பாதுகாப்பில்லை என நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும். ஒரு வணிகம் லாபத்தை உழைக்கின்ற செயற்பாட்டு மட்டம் பாதுகாப்பில்லை என குறிப்பிட முடியும். அல்லது ஒரு வணிகம் திட்டமிட்ட விற்பனை அலகுகள் அல்லது உத்தேச விற்பனை அலகுகள் அல்லது பாதிட்ட விற்பனை அலகுகள் அவற்றிலிருந்து சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகுகளை கழிக்கின்ற பொழுது வருகின்ற அந்த வேறுபாடு பாதுகாப்பில்லை என நாங்கள் குறிப்பிட முடியும். எனவே பாதுகாப்பில்லை என்பது ஒரு வணிகம் லாபத்தில் செயற்படுகின்ற அந்த செயற்பாட்டு மட்டங்களை குறிப்பதாக இருக்கும் என்பதை கவனமாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் நான் சொல்லுகிற இந்த விடயத்தோடு இந்த குருகுலம், எமது வகுப்பறை, எனது வகுப்பறை என்ற அந்த சிந்தனையோடு, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இங்கே செவிமடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக மனதில் பதித்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இங்கே கற்கிற பொழுது உங்களுக்கு ஏதும் இடர்பாடுகள் இருக்குமாக இருந்தால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எமது ஆசிரிய அறிவுரைப்பு வழிகாட்டியை நீங்கள் தரவிறக்கம் செய்து வாசிக்க முடியும். அல்லது எங்களுடைய இந்த ஒளிப்பதிவு, இந்த காணொளிகள் யூடியூப்பில் உங்களுக்கு அங்கே பதிவிடப்பட்டிருக்கும். உங்களுக்கு பொருத்தமான நேரங்களில் யூடியூப்பில் நீங்கள் இந்த காணொளியை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் எந்த பயமும் கொள்ள தேவையில்லை, நம்பிக்கையுடன் தொடர்வோம். எனவே தொடர்கின்ற பொழுது
பாருங்கள், பாதுகாப்பில்லை, சமப்பாட்டு புள்ளிக்கு மேலதிகமாக இடம்பெறும் விற்பனையின் அளவு பாதுகாப்பில்லை எனப்படும். ஒரு வேற விளக்கணம், திட்டமிட்ட விற்பனைக்கும் சமப்பாட்டு புள்ளி விற்பனைக்கும் இடையிலான வேறுபாடு பாதுகாப்பில்லை எனப்படும். அப்போ இந்த பாதுகாப்பில்லையையும் பிள்ளைகள் நாங்கள் அலகுகளையும் கணிப்பிட்டு கொள்ள முடியும், பெறுமதியிலும் கணிப்பிட்டு கொள்ள முடியும். இப்போ பரீட்சைகளில் வினாக்களை நீங்கள் அணுகுகின்ற பொழுது மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பில்லையும் அலகிலா பெறுமதியிலா கிரகித்து விடை அளிக்க வேண்டும். எனவே இந்த பாதுகாப்பில்லையை நாங்கள் அலகுகளில் கணிப்பிடுகின்ற பொழுது திட்டமிட்ட விற்பனை அலகுகள், வேறு சொற்பதங்கள் நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்களது கணக்குகளின் தகவல்களில் தரப்படுகிற சொற்பதங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். திட்டமிட்ட விற்பனை அலகு, உத்தேச விற்பனை அலகு, பாதிட்ட விற்பனை அலகு, மதிப்பிட்ட விற்பனை அலகு, வெவ்வேறு சொற்பதங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். திட்டமிட்ட விற்பனை அலகுகளில் இருந்து சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகுகளை நீங்கள் கழிப்பதன் மூலம் பாதுகாப்பில்லை அலகுகளை நீங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும். அவ்வாறே பாதுகாப்பில்லையை ரூபாவில் கணிப்பிடுவதாக இருந்தால் எப்படி கணிக்கலாம் பிள்ளைகள் பாருங்கள். பாதுகாப்பில்லை அலகுகளை, பாதுகாப்பில்லை அலகுகளை அலகு விற்பனை விலையால் பெருக்குவதன் மூலம் நீங்கள் அதை கணிப்பிட்டு கொள்ள முடியும். எனவே நன்றாக நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம், பாதுகாப்பில்லை அலகுகளில் நாங்கள் கணிப்பிடுவதாக இருந்தால் திட்டமிட்ட விற்பனை அலகுகள் சய சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகுகள், பாதுகாப்பில்லை பெறுமதியில் நாங்கள் காண்பதாக இருந்தால் ரூபாவில் காண்பதாக இருந்தால் பாதுகாப்பில்லை அலகுகளை அலகு விற்பனை விலையால் பெருக்குவதன் மூலம் நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும். எனவே மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்டு கொள்ளுங்கள் பிள்ளைகள், இது தொடர்பான கணிப்பை நாங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளுங்கள். உதாரணத்தை, திட்டமிட்ட விற்பனை 10,000 அலகுகள், திட்டமிட்ட விற்பனை 10,000 அலகுகள், சமப்பாட்டு புள்ளி விற்பனை 8,000 அலகுகள், சமப்பாட்டு புள்ளி விற்பனை 8,000 அலகுகள், அலகு விற்பனை விலை ₹20. இது தரவுகள். எனவே பாதுகாப்பில்லையை அலகுகளில் நாங்கள் கணிப்பிடுவோம், திட்டமிட்ட விற்பனை அலகுகள் தரப்பட்டிருக்கிறது 10,000 அலகுகள், சமப்பாட்டு புள்ளி விற்பனை அலகுகள் தரப்பட்டிருக்கிறது 8,000 அலகுகள், எனவே பாதுகாப்பில்லை 2,000 அலகுகள். இப்போ பாதுகாப்பில்லை 2,000 அலகுகள் என்பதனுடைய கருத்து, இந்த 2,000 அலகுகள் லாபமுழைக்கப்படுகின்ற செயற்பாட்டு அலகு மற்ற அலகுகளாக இருக்கும். தொடர்ந்து பாதுகாப்பில்லையை நாங்கள் ரூபாவில் கணிக்கின்ற பொழுது பாருங்கள் பிள்ளைகள், பாதுகாப்பில்லை அலகுகள் ஏற்கனவே நாங்கள் கணித்திருக்கின்றோம். அப்போ அந்த பாதுகாப்பில்லை அலகுகள் 2,000 அலகுகளை அலகுக்குரிய விற்பனை விலை 20 பெருக்குகின்ற பொழுது ₹40,000 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எனவே பாதுகாப்பில்லையை பற்றி நீங்கள் விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். தொடர்ந்து பாருங்கள், இங்கே ஒரு கட்டம் கட்டப்பட்ட ஒரு சமன்பாடு ஒன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான சமன்பாடு, பரீட்சை நோக்கங்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான சமன்பாடு ஒன்று. பிள்ளைகள், ஒரு எல்லை கிரியத்தை பின்பற்றுகிற ஒரு வணிகத்தில் லாபத்தை கணிப்பதற்கு வெவ்வேறு சமன்பாடுகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பரீட்சையில் வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுது அந்த தகவல்களை பார்க்க வேண்டும். உங்களுக்கு தரப்பட்ட தகவல்கள் அல்லது கேட்கப்படுகிற வினா, அதன் அடிப்படையில் இப்போ லாபத்தை கணிப்பிடுமாறு கேட்டால்
அந்த லாபத்தை கணிப்பதற்கு நீங்கள் எந்த உத்தியை கையாள்வது பொருத்தமாக இருக்கும் என பார்க்க வேண்டும். இப்போ வினாவில் லாப கணிப்பீடு என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் வித்தியாசமான சமன்பாடுகளை நுணுக்கங்களை கையாள முடியும். சில வேளைகளில் லாபத்தை இன்ன அடிப்படையில் கணிப்பிடுக என்று கேட்கின்ற பொழுது அதற்குரிய தகவல்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே நாங்கள் எல்லைக்கிரியவியலில் வருமான கூட்டிலே பார்த்திருக்கிறோம் லாபத்தை கணிப்பதற்குரிய வழிமுறைகள். அதற்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். எவ்வாறு புள்ளியில் லாபத்தை கணிக்க முடியும்? விற்பனை வருமானத்தில் மாறுங்கிரியத்தை கழிக்க பங்களிப்பு, அதில் நிலையான கிரியத்தை கழிக்கின்ற பொழுது லாபம் பெறப்படும். அல்லது அதே விடயத்தை நாங்கள் சுருக்கமாக நேரே சொல்லுகின்ற பொழுது பங்களிப்பு தொகையிலிருந்து நிலையான கிரியத்தை கழிக்கின்ற பொழுது லாபம் பெறப்பட முடியும். பங்களிப்பு எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அதில் நிலையான கிரியத்தை கழிக்கின்ற பொழுது எங்களுக்கு லாபம் பெறப்படும் பிள்ளைகள். அல்லது பாருங்கள், தேறிய லாபத்தை கணிப்பதற்கு பாதுகாப்பெல்லியையும் நாங்கள் பயன்படுத்தி கணிக்க முடியும். சில ஆண்டுகளில் பாதுகாப்பெல்லையை பயன்படுத்தி லாபத்தை கணிப்பிடுக என்று வினாக்களில் வினாபப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் தேறிய லாபம் சமன் பாதுகாப்பு எல்லை அலகுகளை அலகு பங்களிப்பால் பெருக்குவதன் மூலம் நீங்கள் லாபத்தை சுருக்க வழியில் கணிப்பிட்டு கொள்ள முடியும். பாருங்கள், அப்போ இன்னொரு புதிய விடயம் உங்களுக்குரியதாக இருக்கின்றது. எனவே பாதுகாப்பு எல்லை அலகுகளை அலகுக்குரிய பங்களிப்பால் பெருக்குவதன் மூலம் நீங்கள் தேறிய லாபத்தை கணிக்க முடியும். இதெல்லாம் பகுதி ஒன்றில் கூடுதலாக இவ்வாறான நுட்பமான கணிப்புகள் வரும். பகுதி ஒன்றில் நீங்கள் சுருக்கமாக லாபத்தை கணிப்பதற்கு இவ்வாறான உத்திகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சால சிறந்தது. எனவே பிள்ளைகள், மீண்டும் இந்த உதாரணம் ஒன்றை நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். நிகழ்கால விற்பனை அலகு அல்ல விற்பனை அலகுகள் 5000, அலகு விற்பனை விலை ₹200, லாப அளவு விகிதம் அது விற்பனை பங்களிப்பு விகிதம் 40%, நிலையான கிரியம் ₹240,000. எனவே பிள்ளைகள் பாருங்கள், இங்கே 4 தரவுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 4 தரவுகளில் பாருங்கள், விற்பனை அலகுகள் 5000, அலகு விற்பனை விலை 200, இங்கே லாப அளவு விகிதம் விற்பனை பங்களிப்பு விகிதம் தரப்பட்டிருப்பதென்பது உடனடியாக உங்களுடைய கவனத்திற்கு வருதல் வேண்டும். நிலையான கிரியம் 240,000. இங்கே வேண்டப்படுவது அலகு பங்களிப்பு சமப்பாட்டு புள்ளி அலகிலும் ரூபாவிலும் பாதுகாப்பெல்லை அலகுகளில் பாதுகாப்பெல்லை அலகுகளின் அடிப்படையில். அதுவே இங்கே நீங்கள் கணித்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயமாக இருக்கும். பாதுகாப்பெல்லை அலகுகளின் அடிப்படையில் இலாப கணிப்பீடு. எனவே விடைக்கு நாங்கள் செல்வோம். பாருங்கள் பிள்ளைகள், அலகு பங்களிப்பை நாங்கள் எவ்வாறு கணிப்பிட முடியும்? பாருங்கள், இதற்கு முன்னர் நாங்கள் செய்த உதாரணத்திலே அலகு பங்களிப்பு நாங்கள் கணிப்பிட்டோம். அலகு விற்பனை விலையில் அலகு மாறுங்கிரியத்தை கழிப்பதன் மூலம். ஆனால் இந்த உதாரணத்தில் பாருங்கள் பிள்ளைகள், அலகு பங்களிப்பை நாங்கள் எவ்வாறு கணிக்கப் போகிறோம் என்பது. இங்கே அலகு பங்களிப்பை நாங்கள் சுருக்க வழியில் கணிக்க முடியுமே. எங்களுக்கு லாப அளவு விகிதம் பங்களிப்பு விற்பனை விகிதம் தரப்பட்டிருக்கிறது. அப்போ லாப அளவு விகிதம் என்னத்தை காட்டுகிறது? விற்பனையில் பங்களிப்பு எந்த அளவாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. லாப அளவு விகிதம் என்பது விற்பனையில் பங்களிப்பு எந்த அளவாக இருக்கிறது. அப்போ எங்களுக்கு தரவில் லாப அளவு விகிதம் 40% என தரப்படுமாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன பிள்ளைகள்? 100 ரூபாய்க்கு விற்பனை நடந்தால் 40 ரூபாய் பங்களிப்பாக இருக்கும்.
அப்போ அலகு விற்பனை விலை 100 ரூபாவாக இருந்தால் பங்களிப்பு 40 ரூபாவாக இருக்கும் என்பதுதானே அதனுடைய அர்த்தம். எனவே இங்கே உங்களுக்கு அலகு விற்பனை விலை தரப்பட்டிருக்கின்றது, இலாப அளவு விகிதம் தரப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை பயன்படுத்தி நாங்கள் அலகு பங்களிப்பை இங்கே கணிப்பிட்டு கொள்ள முடியும். வெவ்வாறு பிள்ளைகள் கணிச்சிருக்கிறோம். இங்கே எங்களுக்கு தரப்பட்ட தரவின்படி அலகுக்கான விற்பனை விலை 200 ரூபாய், அலகு விற்பனை விலை 200 ரூபாய், அதனுடைய அதற்கு அலகு பங்களிப்பு விற்பனை விகிதம் 40% இருக்கின்றது. எனவே 200 × 40% 80 ரூபாய் அலகு பங்களிப்பை நாங்கள் சுருக்கமாக கணிப்பிட்டிருக்கிறோம். அலகு விற்பனை விலைக்கு லாபளவு விகிதத்தை பிரயோகிக்கின்ற பொழுது அலகு பங்களிப்பு 80 ரூபாய் என்பது பெறப்படும். எனவே சமப்பாட்டு புள்ளியை நாங்கள் அலகில் கணிப்பதற்கு நிலையான கிரயத்தை அலகு பங்களிப்பால் பிரிக்கின்றோம். நிலையான கிரயம் 240,000 ரூபா, அலகு பங்களிப்பு கணிப்பிடப்பட்டிருக்கிறது 80 ரூபா. எனவே சமப்பாட்டு புள்ளி அலகுகள் 3000 அலகுகள். தொடர்ந்தும் சமப்பாட்டு புள்ளியை நாங்கள் ரூபாவில் கணிக்கின்ற பொழுது, பெறுமதியில் கணிக்கின்ற பொழுது சமப்பாட்டு புள்ளி அலகு 3000 அலகுகள், அலகுக்கான விற்பனை விலை 200. எனவே சமப்பாட்டு புள்ளி பெறுமதி, சமப்பாட்டு புள்ளி விற்பனை பெறுமதி 600,000 என்பது விடையாக பெறப்படும். தொடர்ந்தும் பாருங்கள், இந்த சமப்பாட்டு புள்ளி பெறுமதியில் நாங்கள் கணிப்பதற்கு இன்னொரு மாற்று வழிமுறை இருக்கு என்பது நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருந்தோம். அதன்படி பாருங்கள், நிலையான கிரயம் இங்கே தெரியும், இலாப அளவு விகிதம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே நிலையான கிரயத்தை நீங்கள் இலாப அளவு விகிதத்தால் பிரிக்கின்ற பொழுதும் இங்கே சமப்பாட்டு புள்ளியை பெறுமதியில் நாங்கள் பார்க்க முடியும். அவ்வகையில் பாருங்கள் பிள்ளைகள், நிலையான கிரயம் 240,000, அதன் கீழ் லாப அளவு விகிதம் என்பது 40% அல்லது இந்த விடயத்தை நாங்கள் இன்னொரு விதமாக எழுத முடியும். எவ்வாறு? 240,000 அதன் கீழ் 40 × 100. இப்போ இங்கே பார்ப்பீர்களா இருந்தா பிள்ளைகள், 240,000 இங்கே 40% என நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். 40% வீதத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். இப்போ இதை உண்மையில் நாங்கள் பிரயோகிக்கின்ற பொழுது அந்த பிரயோகம் அந்த விதத்தில் தான் அமையும், சுருக்குவதற்கு இலகுவாக. எவ்வாறு? 240,000 இங்கே 40, அந்த வீதத்துக்கு பதிலாக அங்கே நாங்கள் 100 போடுகிறோம். அல்லது உங்களுக்கு தெரியும், 40% என்பது உண்மையில் 40 × 100 என்பது அதனுடைய அர்த்தம். எனவே 40 வருகிற 100 அங்கே நாங்கள் கொண்டு சென்று பெருக்குகிறோம். எனவே சமப்பாட்டு புள்ளியினுடைய ரூபா 600,000, சமமான விடைகள் பெறப்படும். வேறுபட்ட சமன்பாடுகள், ஆனால் சமமான விடைகள் பெறப்படும் என்பதை பிள்ளைகள் நீங்கள் கவனிக்க வேண்டும். எனவே பாதுகாப்பு எல்லை அலகுகளை நாங்கள் கணிக்கின்ற பொழுது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல விற்பனை அலகிலிருந்து சமப்பாட்டு புள்ளி அலகை கழிக்கின்றோம். எனவே விற்பனை அலகுகள் 5000 அலகுகள், சமப்பாட்டு புள்ளி அலகுகள் 3000 அலகுகள். எனவே பாதுகாப்பு எல்லை அலகு 2000 அலகுகள், பிரச்சனை இல்லை. எனவே பாதுகாப்பு எல்லையை ரூபாவில் நாங்கள் கணிக்கின்ற பொழுது பாதுகாப்பு எல்லை அலகுகள் 2000, அலகொன்றினுடைய விற்பனை விலை 200. எனவே பாதுகாப்பு எல்லை பெறுமதியில் 4,00,000. தெளிவாக உங்களை விளங்கி கொள்கின்றிருக்க முடியும். பாதுகாப்பு எல்லை அலகு 2000 அலகுகள், அலகொன்றினுடைய விற்பனை விலை 200. எனவே பாதுகாப்பு எல்லையினுடைய பெறுமதி 400,000. இதனை இன்னொரு விதமாக, பாதுகாப்பு எல்லை பெறுமதியை
இன்னொரு விதமாக நாங்கள் கணிப்பதற்கு இந்த சமன்பாடையும் பயன்படுத்த முடியும். இது அதிகம் பயன்படுத்தப்படுகிற சமன்பாடு அல்லது பிள்ளைகளுக்கு அதிகம் பரிச்சயம் குறைவான சமன்பாடாக இருக்கும். இருந்தாலும் பாருங்கள், இந்த சமன்பாடையும் இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக கிரகித்து கொள்ளுங்கள், நோட் பண்ணி கொள்ளுங்கள். இலாபத்தொகையினை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் பிரிப்பதன் மூலம் பாதுகாப்பில்லை பெறுமதியை கணிக்க முடியும். எனவே இங்கே லாபம் ரூபா 160,000, லாபம் அங்கே எங்களது லாபத்தை நாங்கள் கணித்தால் 160,000. பங்களிப்பு விற்பனை விகிதம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 40%. அப்போ அந்த 40% என்பதை 40, அதன் கீழ் வருகிற 100 இங்கே தர 100 போட்டிருக்கின்றோம். எனவே ரூபா 400,000 பாதுகாப்பில்லை பெறுமதி. பாருங்கள், இந்த சமன்பாட்டின் அடிப்படையிலும் 400,000 லாபத்தை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் பிரிக்கின்ற பொழுதும் அதே பெறுமதி கிடைக்கப்பெறுவது என்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே பரீட்சையை பொறுத்தவரையில் என்ன தகவல்கள் தரப்பட்டிருக்கு, அப்போ இந்த தகவல்களை பயன்படுத்தி நாங்கள் அதை சுருக்கமாக இலகுவாக கணிக்க முடியலாம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ந்தும் பிள்ளைகள் பாருங்கள், அந்த லாபம் 160,000 இவ்வாறு தான் கணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த லாபம் 160,000 கணிக்கப்பட்டதை பாருங்கள், மொத்த பங்களிப்பை நாங்கள் இங்கே எடுக்க முடியும். மொத்த பங்களிப்பை நாங்கள் காண முடியும். ஏன் மொத்த பங்களிப்பை எவ்வாறு காணலாம்? விற்பனை அலகுகள் உங்களுக்கு தெரியும், அதை விற்பனை விலையால் பெருக்கி அதற்கு பங்களிப்பு வீதம், லாப பங்களிப்பு வீதம் 40% பாருங்கள். விற்பனை அலகுகளை அலகு விற்பனை விலையால் பெருக்கி போட்டு நீங்கள் லாப அளவு வீதம் 40% பார்த்தீங்களென்றால் மொத்த பங்களிப்பு வரும், நிலையான கிரியம் தெரியும். அப்போ லாபம் 160,000 கிடைக்க பெற்றிருக்கிறது. அப்போ இந்த லாபத்தை தான் நாங்கள் அங்கே முன்னுக்கு பயன்படுத்தி இருந்தோம் பாதுகாப்பில்லை பெறுமதியை கணிப்பதற்கு. பிள்ளைகள் பாருங்கள், பாதுகாப்பில்லையின் அடிப்படையில் லாபத்தை நாங்கள் கணிப்பிடுவதற்கு பாதுகாப்பில்லை விற்பனை பெறுமதியை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் நாங்கள் பெருக்க முடியும். இங்கே லாபத்தை நாங்கள் பார்ப்பதற்கு பாதுகாப்பில்லை விற்பனை பெறுமதியை பங்களிப்பு விற்பனை விகிதத்தால் பெருக்க முடியும். இப்போ பாதுகாப்பில்லையினுடைய பெறுமதி 400,000 ஏற்கனவே கணித்திருக்கிறோம். பங்களிப்பு விற்பனை விகிதம் 40%, 160,000 அல்லது மொத்த பங்களிப்பில் நிலையான கிரியத்தை கழிப்பதன் மூலம் லாபம் கிடைக்கும். மொத்த பங்களிப்பிலிருந்து நிலையான கிரியத்தை கழிப்பதன் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இனிமேல் எல்லை கிரியத்தில் இன்னொரு மிக முக்கியமான விடயம், பரீட்சையில் அடிக்கடி எங்களை வினாவுகின்ற விடயம், உத்தேச லாபத்துக்குரிய விற்பனையை கணித்தல். ஒரு வணிகம் எதிர்பார்க்கின்ற, உத்தேசிக்கின்ற அல்லது திட்டமிடுகின்ற அந்த லாபத்துக்கு தேவைப்படுகின்ற விற்பனையினுடைய அளவை தீர்மானித்தல். அது எவ்வாறு கணிக்கலாம்? இப்போ ஒரு வணிகம் தனக்கு ஒரு 500,000 ரூபா லாபம் பெற வேண்டும், அல்லது 50,000 ரூபா லாபம் பெற வேணும், அல்லது 20 மில்லியன் ரூபா லாபம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது அதற்கு எந்தளவான விற்பனை இடம்பெற வேண்டும் என்பதை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால், பிள்ளைகள் பாருங்கள், அதற்கும் நாங்கள் சமன்பாடு எடுக்கின்றோம். அந்த உத்தேச லாபத்துக்கான விற்பனையை அலகுகளில் நாங்கள் காண்பதாக இருந்தால் இந்த சமன்பாடை நீங்கள் இலகுவாக ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். சமப்பாட்டு புள்ளி அலகுகளுக்கு நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய சமன்பாட்டில், சமப்பாட்டு புள்ளி அலகுகளை கணிப்பதற்கு ஏற்கனவே நாங்கள் கையாண்ட சமன்பாட்டில் மேலே இந்த எதிர்பார்க்கின்ற லாபத்தை நீங்கள் சேர்த்து கொள்வதன் மூலம் இதை கணித்து கொள்ள முடியும். எனவே உத்தேச லாபத்துக்குரிய, எதிர்பார்க்கிற லாபத்துக்குரிய விற்பனையை அலகுகளில் கணிப்பதற்கு
நிலையான கிரியம் சக இலாபம். இலாபம் என்பது உத்தேச லாபம். அதை கூட்டி அலகு பங்களிப்பால் பிரிக்கின்ற பொழுது தேவைப்படுகின்ற அந்த விற்பனை அலகுகளை நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும். அல்லது இந்த உத்தேச லாபத்துக்குரிய விற்பனையை பெறுமதியில் கணிக்கின்ற பொழுது நிலையான கிரியம் சக லாபம், கீழே விற்பனை பங்களிப்பு விகிதம், இதுவும் சமப்பாட்டு புள்ளியை பெறுமதியில் கணிப்பதற்கு வளமையாக நாங்கள் பயன்படுத்தும் சமன்பாட்டில் மேலே அந்த உத்தேச லாபத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். எனவே உத்தேச லாபத்துக்குரிய விற்பனை அளவை அலகிலும் பார்க்கலாம், பெறுமதியிலும் பார்க்கலாம். இந்த சமன்பாடு புள்ளிகள் இலகுவாக நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். எவ்வாறு அலகில் காண்பதாக இருந்தால் சமப்பாட்டு புள்ளி அலகுக்குரிய சமன்பாட்டிலே மேலே லாபத்தை சேர்த்து கொள்ளுங்கள். இங்கே அதை பெறுமதியில் காண்பதாக இருந்தால் சமப்பாட்டு புள்ளி பெறுமதியை காண்பதற்குரிய சமன்பாட்டில் மேலே நீங்கள் லாபத்தை சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ இதன்படி பாருங்கள், ஏற்கனவே நாங்கள் குறித்து கொண்ட அந்த உதாரணத்தில் இந்த ஒரு மேலதிக தரவை நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். இந்த கம்பெனி ₹2,00,000 லாபமாக பெற எதிர்பார்க்கின்றது. பிள்ளைகள், இந்த நிறுவனம் ₹2,00,000 லாபமாக பெற எதிர்பார்க்கின்றது. எனவே அதற்கு எவ்வளவு விற்பனை அளவு தேவை என்பதை அலகுகளில் கணிப்பதற்கு ₹2,00,000 லாபம் பெற தேவைப்படும் விற்பனையை அலகுகளில் கணிப்பதற்கு பாருங்கள், இங்கே பயன்படுத்துகிற சமன்பாடு நிலையான கிரியம் ₹2,40,000, உத்தேச லாபம் ₹2,00,000, அலகுக்கான பங்களிப்பு ஏற்கனவே நாங்கள் கணிப்பிட்டது ₹80,000. எனவே இதை சுருக்குகின்ற பொழுது பாருங்கள், நிலையான கிரியம் உத்தேச லாபத்தை கூட்ட ₹4,40,000, அதன் கீழ் அலகு பங்களிப்பு ₹80,000, எனவே 5,500 அலகுகள் விடையாக பெறப்படும். எனவே இந்த வணிகம் ₹2,00,000 லாபமாக பெறுவதற்கு அவர்கள் விற்க வேண்டிய அலகுகள் 5,500 அலகுகளாக இருக்கும் என்பது எங்களுடைய கணிப்பீடாக இருக்கும். எனவே பிள்ளைகள், இன்று நாங்கள் இந்த வகுப்பிலே இன்று லாப நட்டமற்ற புள்ளி தொடர்பான விடயங்களையும் அந்த லாப நட்டமற்ற புள்ளிகளோடு சேர்த்து பாதுகாப்பில்லை, அந்த பாதுகாப்பில்லையை அலகுகளில் பெறுமதிகளில் எவ்வாறு கணிப்பீடு செய்யலாம், அதனைத் தொடர்ந்து ஒரு வணிகம் எதிர்பார்க்கிற உத்தேச லாபத்தை அடைவதற்கு செய்ய வேண்டிய விற்பனைகளின் அலகுகள் பெறுமதிகளை எவ்வாறு கணிக்கலாம் என்பது தொடர்பாக நாங்கள் கற்றிருக்கின்றோம். இது தொடர்பான மேலதிகமான பயிற்சிகள் எங்களுடைய ஆசிரிய அறிவுரைப்பு வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் நீங்கள் அந்த மேலதிக பயிற்சிகளை செய்து கொள்ள முடியும். இதைவிட வருடாந்தம் வருடா வருடம் கடந்த கால வினாப்பத்திரங்களில் இது தொடர்பான வினாக்கள் இருக்கின்றன. புள்ளியிடும் திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவையாயிருக்கும். எனவே நீங்கள் அவற்றிலும் இந்த மேலதிக பயிற்சிகளை செய்து கொள்ள முடியும். தொடர்ந்தும் நாங்கள் எதிர்வரும் வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியாக உணர்திறன் பகுப்பாய்வு என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் கலந்துரையாடுவோம் பிள்ளைகள். எனவே பிள்ளைகளே, இத்துடன் இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். பிள்ளைகளே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள்.